நஜ்ஜாந்துப்பட்டி மலையலிங்கபுரம் செப்டம்பர் 8 அன்று நஜ்ஜாந்துப்பட்டி மலையலிங்கபுரம் ஆர்ச் அருகே ஒரு பை கீழே கிடந்தது. இதனை மலையலிங்கபுரத்தைச் சேர்ந்த திராவிட மணி என்பவர் கண்டதும் ஏதோ பை யாரோ தவறவிட்டார்கள் என ஆச்சரியத்தோடும் சந்தேகத்தோடும் எடுத்து பார்த்தார். உள்ளே 50,000 ரொக்க பணம் மற்றும் திருமணத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட 8 கிராம் மாங்கல்யம் இருந்ததை கண்ட திராவிட மணி உடனடியாக விரைந்து சென்று நமன சமுத்திரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் கனகராஜ் அனைவரிடமும் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்திகளை பரவச் செய்தார். இதனையடுத்து அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் மாலையிட்டச் சேர்ந்த கணேசன் மனைவி ரேணுகா மலையலிங்கபுரம் ஆட்சி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பையில் பொருட்களோடு கோற்று சென்றதை தொலைத்து விட்டதாக அதில் 8 கிராம் மாங்கல்யம் மற்றும் 50,000 ரொக்க பணம் இருந்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் கனகராஜ் தீவிர விசாரணை மேற்கொண்டு 50,000 ரொக்க பணம் மற்றும் 8 கிராம் மாங்கல்யம் ரேணுகாவின் பணம் என்பதை உறுதி செய்த பின் அங்குள்ள தனி பிரிவு காவலர் ரவிச்சந்திரன் மற்றும் காவலர் சின்னையா இவர்களை வைத்து காவல் உதவி ஆய்வாளர் கனகராஜ் ரேணுகாவிடம் பணத்தை ஒப்படைத்து மாங்கல்யத்தையும் ஒப்படைத்து ரேணுகா நகை மற்றும் ரொக்க பணத்தை பெற்றுக்கொண்டதற்காக அவருடைய எழுத்துப்பூர்வமான சம்மதத்தை வாங்கி கொண்டார். பின்னர் இந்த நகை மற்றும் பணத்தை உரிய நேரத்தில் காவல்துறையிடம் ஒப்படைத்த திராவிட மணியின் நற்பண்பு நற்செயலை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதுகை ஸ்டார் செய்திகளில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.